ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி. ஸோ நம்ம எல்லாருமே ஆவோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஐபிபிஎஸ் கிளர்க்கான நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ அதனால நம்ம ஃபுல் டீட்டெயிலாக என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஓவராலாக பாருங்க, நமக்கு முக்கியமானது என்னதுப்பா, எக்ஸாம் அப்ளை பண்ற டேட் எப்போ தெரிஞ்சுக்கணுமா? ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ இருந்து ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டுடே, ஸோ 1/7/2024 இருந்து 21/7/2024 வரைக்கும் இருக்கும். ஸோ நமக்கு லாஸ்ட் டேட் டு அப்ளை என்னன்னா 21/7/2024 தான். இதுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு August 2024 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ August 2024 எனக்கு இங்க ப்ரிலிமினரி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதோட ரிசல்ட் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த்ல விடுவாங்க. அதோடைய மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எப்போ சொல்லியிருக்காங்கன்னா September to October 2024 ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்தலாம். சோ இதுக்கு அப்புறம் முக்கியமான என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் வேகன்சிஸ் எவ்வளவு இருக்கு நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல. சோ அத எல்லாமே 1/1 கொடுத்திருக்காங்க. சோ எல்லாத்தையுமே நம்ம டீடைலா பார்த்தலாம். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பாருங்க. சோ நமக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல இருந்து நம்ம பார்த்தலாம், சரியா? ஓகே, ஏஜ் லிமிட் என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா 20 மினிமம் வந்து உங்களுக்கு 20 வயசு இருக்கணும், மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 28 வயசு இருந்திருக்கணும். இது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஜெனரல் கேட்டகரிக்கு மட்டும் தான் 20 to 28. ஸோ நீங்க ஓபிசியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷமும், எஸ்சிஎஸ்டி இருந்தீங்கன்னா 5 வருஷமும், இதே வந்து பர்சன் வித் டிசபிலிட்டியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 வருஷமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ அதனால நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. நமக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தெரியுமா? சோ நிறைய டைம் நம்ம அப்ளை பண்ணிருக்கோம். இதெல்லாம் ஃப்ரெஷருக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியதா. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்பயுமே என்னது, நம்ம ஏதாவது ஒரு டிகிரி வச்சிருக்கணும். சோ ஏதாவது ஒரு டிகிரினா நீங்க எந்த டிகிரினா வச்சுக்கலாம், பட் ஆனா உங்களுடைய டிகிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டியில ரிஜிஸ்டர்ட் ஆயிருந்திருக்கணும். ஓகேவா? சோ எனி டிகிரி அதுதான் நமக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஓகேவா? சோ மினிமம் நீங்க பர்சன்டேஜ் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல. சோ பர்சன்டேஜ் வச்சு உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, ஓகேவா? சோ அது போக இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கிளர்க் தல அப்படின்றப்ப நமக்கு கண்டிப்பா நம்மளுடைய ரீஜனல் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சோ ஸ்பீக்கிங் ஆல்சோ நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதையும் நீங்க நோட் பண்ணிக்கோ. சோ எல்லாருமே அவங்க ஸ்டேட் இதில் அப்ளை பண்ண போறோம் அப்படின்னால இது எந்த இஷ்யூ இதனால வர போறது கிடையாது, ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் கிரெடிட் ஹிஸ்டரிக்கு எடுத்திருக்காங்க. ஸோ கிரெடிட் ஹிஸ்டரின்றது என்னது, உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து எந்த விதத்திலேயே அடியாயிருக்க கூடாது. இன்கேஸ் உங்களுடைய சிபில் ஸ்கோர் ஏதாவது அடியாயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரொவிஷன் அலோகேட் வந்ததுக்கு அப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு பேங்க் செலக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்களா, அந்த பேங்க் தான் அதோட டிசிஷன் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அமெண்ட் ஃப்ரம் த டைம் டு டைம். ஸோ உங்களுக்கு எந்த பேங்க் அலோகேட் பண்ணிருக்காங்களோ அவங்கள பொறுத்து தான் அந்த டிசிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிபில் ஸ்கோர் யாருக்காவது அடி வாங்கிருந்துச்சு அப்படின்னா அந்த சிபில் ஸ்கோரை மட்டும் நீங்க கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இப்போதைக்கு நம்ம அப்ளை பண்ண தேவையில்ல. நம்ம ஃபைனலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப நம்ம அப்ளை பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் ஃபீ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்சி அண்ட் தென் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே 175 ரூபா ஃபீ, அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 850 ரூபா வந்து ஃபீஸ் இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் மொத்தம் நமக்கு 2 இருக்குமா? ஸோ ப்ரிலிம்ஸ்ல நமக்கு எவ்வளோ மார்க் இருக்கும்ப்பா, 100 மார்க்கு, எவ்வளோ நிமிஷம், 60 நிமிஷம். ஸோ 1 hour முடிக்கணுமா? ஸோ 3 செஷனாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின், 30 மார்க், 20 நிமிஷம். ஸோ நியூமரிக்கல் எபிலிட்டி 35 கொஸ்டின், 35 மார்க், 20 நிமிஷம். அதே மாதிரி ரீசனிங்குமே 35 கொஸ்டின், 35 மார்க், 20 நிமிஷம். ஓவரால் எனக்கு 60 நிமிஷம் டைம் இருக்கும். ஸோ எக்ஸாம்ஸ் ரிசல்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்துருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, இப்போ இருந்தே அட்லீஸ்ட் 2 மார்க்காவது எடுக்க ட்ரை பண்ணுங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட் மெயின்ஸ் என்ன பேட்டர்ன் அப்படின்றது பார்த்துடலாமா? ஸோ மெயின்ஸ் பேட்டர்ன் எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லை. ஸோ லாஸ்ட் இயர்ல இருந்த சேம் அதே தான், ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் 50 கொஸ்டின், 50 மார்க். ஸோ உங்களுக்கு ஐபிபிஎஸ் கிளர்க்ல 50 மார்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இருக்கு. ஸோ ஆர்ஆர்பி வெறும் 40 தான், பட் ஆனால் நமக்கு 50 மார்க் இருக்கு. அதனால நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சோம்னா இதுல ஸ்கோர் பூஸ்ட் பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இங்கிலீஷ்ல பாருங்க, 40 கொஸ்டின், 40 மார்க். ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்ல பாத்தீங்கன்னா 50 கொஸ்டின், 60 மார்க். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல 50 கொஸ்டின், 60 மார்க். ஓவராலா பாத்தீங்கன்னா எவ்வளவு டைம் கொடுக்குறாங்க, 160 நிமிஷம் கொடுக்குறாங்க. பட் ஆனா 200 மார்க், 190 கொஸ்டின் தான். ஸோ உங்களுக்கு ரீசனிங் எபிலிட்டியில மட்டும் ஒரு சில கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் இருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்துலாமா.
நெக்ஸ்ட் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எந்தெந்த லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் என்னென்ன லாங்குவேஜ் இருக்குன்னு பார்த்துடலாமா? ஓகே, தமிழ்நாடு எஸ் தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஸோ தமிழையும் நம்ம இதில் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஏன்னா நமக்கு கிளர்க் லெவல் தான், ஸோ எப்படியும் தமிழ்நாடுக்குள்ள தான் போஸ்டிங் கூட போகிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எக்ஸாம் தமிழ்லேயே எழுதிக்கலாம். அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு கேட்கும் என்னென்ன லாங்குவேஜில் உங்களுக்கு வேணும்னு, நீங்கள் தமிழ் ப்ரிஃபரபிள் கொடுத்துக்கலாம். அது போக எக்ஸாம்லேயே உங்களுக்கு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறப்ப கேட்கும். இங்கிலீஷ் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும், அது போக வந்து ஹிந்தி தமிழ் ரெண்டுமே நம்ம ஆப்ஷனலாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன முக்கியமாக இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். சரியாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன மெயினான டீடைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியணும்ல. ஸோ வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இதில் தனித்தனியாக இண்டிவிஜுவல் ஸ்டேட்டுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அதுல நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். சரியா? ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்றப்ப இந்த இயர் நமக்கு வேகன்சிஸ் கொஞ்சம் அதிகமாவே தான் இருக்கு. அது போக ஒரு சில பேங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணாம தான் இருக்காங்க. ஸோ என்ஆர் அப்படின்ற கேட்டகரியில தான் ஒரு சில பேங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப கண்டிப்பா வேகன்சிஸ் லாஸ்ட் இயரை விட இந்த இயர் நமக்கு அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா நம்ம கிளியர் பண்ணிடலாம். சரியாமா? ஸோ ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும், உங்களுக்கான எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் டெய்லி அப்லோட் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு கிளாஸஸும் எக்ஸ்ட்ரா நம்ம சேனலில் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஓகே, தமிழ்நாடு வந்துருச்சா? எஸ் தமிழ்நாடு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ஓவரால் வேகன்சிஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். ஸோ 665 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு கிளர்க்கு மட்டும். ஸோ லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி ஒரு 300 சம்திங் தான் இருந்துச்சு. ஸோ இந்த இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க நோட்டிபிகேஷன்லேயே 600 வேகன்சிஸ் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் லாஸ்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சுமா, எனக்கு ஈவன் 1600 கிட்ட எனக்கு வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆயிருச்சா. ஸோ இந்த டைமும் கண்டிப்பாக அதே அளவுக்கு நம்ம வேகன்சிஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ எந்தெந்த பேங்க்ல ரிப்போர்ட் பண்ணல அப்படின்றத பார்த்துலாம். பேங்க் ஆஃப் பரோடா ரிப்போர்ட் பண்ணலை, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க் ரிப்போர்ட் பண்ணல. நம்மளுடைய தமிழ்நாடோட மேஜர் ஹெட் குவார்டர்ஸாக கொண்ட இந்தியன் பேங்க்கே பார்த்தீங்கன்னா அவங்க வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணல அப்படின்றப்போ, அவங்க தான் நமக்கு எவ்ரி இயர் பல்கான வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணுவாங்களா. ஸோ அவங்களே ரிலீஸ் பண்ணல அப்படின்றப்ப கண்டிப்பாக வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப பாசிபிலிட்டி அதிகம். ஸோ அதனால எல்லாருமே கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் யார் அப்ளை பண்ணலாம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூகோ அண்ட் தென் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்கலாம். ஸோ என்னன்னா வேகன்சிஸ் யார் யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாமா. ஸோ அதிகமாக பண்ணிருக்கிறது எப்பயும் போல கனரா பேங்க் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு 90, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் 75 போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லயும் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ நெக்ஸ்ட் பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல ஒரு 35, பஞ்சாப் அண்ட் சிந்த்ல ஒரு 9, அண்ட் தென் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு 16 கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம் தான். ஸோ கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் உங்களுக்கு இந்த டைம் அதிகமாக தான் இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வேகன்சிஸ் பற்றி ஒரி பண்ணணுன்ற அவசியமே இல்லை, கண்டிப்பாக கூடும். சரியாமா? ஸோ அதனால் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒரு 2 மார்க்காவது எடுங்க. அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த ஸ்பீடை பிக்கப் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு இதில் செக்ஷனல் டைமிங் இருக்குல்ல. ஸோ நமக்கு ஆர்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா செக்ஷனல் டைமிங் இருக்குமா இல்லையான்றது நமக்கு ஹால் டிக்கெட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் ஆனால் இங்கே அவங்க டெஃபினெட்டாக கொடுத்துறாங்க, நம்ம கண்டிப்பாக செக்ஷனல் டைம் தான் இருக்கணும். நம்ம லாஸ்ட் 3-4 இயர்ஸை பார்த்தீங்கன்னா செக்ஷனல் டைம் வச்சு தான் நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் நல்ல ஸ்பீட் டெஸ்ட் எடுத்து ஹால் பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், அந்த டைமுக்குள்ள மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ அகெயின் என்ன சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா டைம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா வேகமாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணுற டேட் அகைன் ஒரு டைம் பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு 1 ஜூலைலேருந்து பார்த்தீங்கன்னா 21 ஜூலை வரைக்கும் தான் டைம் இருக்கு. ஸோ நமக்கு அடிஷனலாக எந்த டைமும் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியாது. ஸோ நமக்கு ஆர்ஆர்பி கிளர்க்ல ஒரு 3 டேஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. பட் ஆனால் இதில் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால எல்லாருமே என்ன பண்ணுங்க, before 21 அப்ளை பண்ணிருங்க. ஓகேவாமா? ஸோ இதுக்கான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல இன்னிலேருந்து அப்லோட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ எல்லாருமே ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க நார்மல் கமெண்ட்ல ஜஸ்ட் டைப் பண்ணுங்க, அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு கொடுக்கப்படும். சரியாமா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுக்கு லைவ் செஷன்ல மீட் பண்ணலாம். பை பை.